பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 1v1 ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அண்ட் இப்போ பார்த்தோன்னா இந்த மேட்ச் யாருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சைடில் வந்து நான் தான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ராவணன் ப்ரோன்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு சின்ன பையன்தான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், சின்ன பையன்தான். பட் வேறு லெவலில் விளையாடுறாரு. எமோட் ப்ளஸ் ஒன் டாப்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் போடுறாரு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு அவர் விளையாடுவார்னு சொல்லிட்டு. நான் அவர் கூட நார்மலாக கேம் ப்ளே பண்ணியிருக்கேன், பட் வந்துட்டு எமோட் ப்ளஸ் ஒன் டாப்லாம் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. நானும் பார்த்தா அவர் நடுவில் நின்று அமௌண்ட் போட்டிருப்பார், நானும் சரி அடிச்சிடலாம் அந்த கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படியே ஒன் டேப் தான், நம்ம யோசிக்க கூட டைம் கொடுக்கல, வேறு லெவலில் அடிக்கிறாரு. ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் வின் பண்ணியிருக்கா இந்த மேட்ச்சு, நம்மளா இல்லை அவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஆக்சுவலி இது ஒரு வேறு லெவல் மேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜ் நிறைய மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. நான் எல்லார் மெசேஜுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தான் சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே ஒரு 60-50 பேராச்சும் மினிமம் எனக்கு மெசேஜ் வருது. என்னென்னா உங்ககிட்ட மட்டும் பேசுகிற மாதிரி எனக்கு வந்து ஏன் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கே அவ்வளோ மெசேஜ் நான் சில பேர் அனுப்புறீங்க. அந்த மாதிரி அனுப்பாதீங்க, பிகாஸ் நான் இது சேனல்லையும் மெயின்டைன் பண்ணோம், எனக்கு நானும் பி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா யூஐடி சொல்லிட்டாக்கா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்து உங்கள் கூட ப்ளே பண்ணோன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் கூட நான் ப்ளே பண்ணுறேன், பட் என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே வந்து காமனாக ஒரு டைலாக் என்ன சொல்கிறீங்கன்னா அக்கா யாரையாவது ஒருத்தரை டெலீட் பண்ணுங்கள், எல்லாருமே ஒருத்தரை டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி முடியும்? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் நான் எப்படி சொல்கிறது, நான் லைவில் தான் கேம் ப்ளே விளையாடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமா நான் கேம் ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ வந்து நான் எப்படினாலும் நான் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற யாரையும் நான் லைவில் இன்வைட் பண்ணுறது கிடையாது. நான் டீம் கோட் தான் ஜென்ரேட் பண்ணுறேன், டீம் கோட் ஜென்ரேட் பண்ணி இதில் சொல்கிறேன், லைவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டீம் கோட் போட்டு வாங்க. என் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் என் கூட ப்ளே பண்ணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. ஸோ நான் டீம் கோட் ஜென்ரேட் பண்ணுறேன், நீங்கள் என் கூட ப்ளே பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் அப்படி என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லை, என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் நீங்கள் இருந்தீங்கன்னா கேமிங் வித் கவி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து நம்மளை ஃபாலோ சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலில். அப்போ என்ன ஆகும்னா எல்லாருமே நம்ம சேனலில் இருக்க மோஸ்ட்டாக இருப்பாங்க. அதில் சில பேர் இல்லைனா இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க, யாராவது டெலிகிராம் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு டீம் கோட் கொடுத்தாலோ இல்லை நான் என் கூட டீம் கோட் நீங்கள் வந்து டெலிகிராமில் கொடுத்தா சில டைம் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வரலாம், இல்லாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து உங்கள் கூட ப்ளே பண்ணலாம் டெலிகிராமில் இருக்கிறவங்க. ஸோ வந்து நீங்கள் யாராவது அப்படி ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாமல் அப்படி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, கேமிங் வித் கவின்னு சொல்லி சர்ச் பண்ணி. அண்ட் அவ்வளோதான். இப்போது வேறு என்ன சொல்கிறது, ஓகே இந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி வேறு லெவல் மேட்ச்னே சொல்லலாம். யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யார் வின் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத. ஆக்சுவலி இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா 1v அவங்க வந்துட்டு 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து 1 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர் வந்து டெசர்ட்டிகளில் வேறு லெவலில் 1 டேப் அடிக்கிறாரு. நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை, எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆக்சுவலி 1K ரீச் ஆகிட்டோம், சீக்கிரமாக வந்து 2K ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மு. அதாவது என்ன, ஒரு 15 டேஸ்க்குள்ளே நம்ம 2K ரீச் ஆக முடியுமா அப்படின்ட்டு ஒரு
இதுதான். ஸோ முடியும்னா நீங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் தான் வந்து 2K சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகலை. ஸோ 18 தண்ணிக்கு நம்ம 1K ரீச் ஆகணும். ஆனோம் கம்யூனிட்டி டேப் வரத்துக்கு ஐ திங்க் 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். கம்யூனிட்டி டேப் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்டு வேறு என்ன விஷயம், ஓகே நம்ம மானிட்டைசேஷன் நம்ம வீடியோவில் ஆடு வரணும்னா நமக்கு முக்கியமாக வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர் நமக்கு வேணும். பட் நம்மக்கிட்ட வந்து 1450 அவ்வளோதான் நம்மக்கிட்ட வந்துட்டு வாட்ச் ஹவர் இருக்குது. ஸோ வாட்ச் ஹவர் நம்ம கெயின் பண்ணி சீக்கிரமாக மானிட்டைசேஷன் கிடைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு எனக்கு வாட்ச் ஹவர் கிடைக்கும். ஸோ வாட்ச் ஹவர்னால் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோனா, இந்த வீடியோ வந்து ஒரு 6 பேர் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதாவது 10 நிமிஷம் வீடியோவை 6 பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் எனக்கு கிடைக்கும். 60 நிமிஷம்னா 1 ஹவர். ஸோ அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர் வந்து நமக்கு கிடைச்சாதான் நம்ம சேனலில் வந்து ஆட் கிடைக்கும், இல்லாட்டி ஆட் கிடைக்காது. ஸோ 1K ரீச் ஆகிட்டோம், இன்னும் 4000 தான் கிடைக்கணும். ஸோ வந்து மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள், எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் வேறு என்ன, ஓகே நிறையா பேர் வந்து 1K ரீச் பண்ணால் கிவ் அவே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ கிவ் அவே வந்து ஃப்ரீயாக தரதோடு நான் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணேன்னா, ஒரு டோர்னமெண்ட், ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி வந்து இது பண்ணலாம், கொடுக்கலாம் அதில் வின் பண்ணுறவங்களுக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டேயில், மோஸ்ட்டாக சண்டே தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சில பேருக்கு வந்து ஸ்கூல் திறந்துச்சு, சில பேர் ஸ்கூலுக்கு போகிறீங்க, அதனால வந்துட்டு நான் சொல்கிறேன் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஐ மீன் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றனால மோஸ்ட்டாக சண்டே தான் இருக்கும். ஸோ சண்டேயில் வந்துட்டு எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மார்னிங்கா இல்லை ஆஃப்டர்நூனா ஈவினிங்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள், அந்த டைம்லேயே வைக்கிறேன். அண்ட் வேறு என்ன இருக்குது, ஓகே இந்த அதான் சொன்ன மாதிரி நமக்கு வாட்ச் ஹவர் வேணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வாட்ச் ஹவர் கிடைக்கும். அண்ட் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி நம்ம எவ்வளோ சீக்கிரம், என்னோடய எய்ம் வந்து இன்னையிலேருந்து இன்னும் ஒரு 10 டேஸ், அதாவது இன்றைக்கி வந்து என்ன டேட்டு, இன்றைக்கி வந்து 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ 20ஆம் தேதியிலேருந்து இந்த மந்த் எண்டு 30ஆம் தேதி ஜனவரி 30க்குள்ளே நம்ம வந்துட்டு 2K ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அந்த 2K நம்மளால் ரீச் பண்ண முடியுமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி உண்மையாலே நீங்கள் வந்து ஒரு நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்துட்டு யாராவது சில பேர் வந்து புதுசாக பார்ப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த கேம் பிளே எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகே நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குவேன் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அண்டு இது என்னது, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க சாரி. அண்டு மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிடுங்க, லைக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கமெண்ட் போடலைன்னா கூட வீடியோ வந்து லைக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இவ்வளோ பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியும். ஆக்சுவலி இந்த வீடியோவுக்கு வந்து நான் ஒரு 100 லைக் எய்ம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ 100 லைக்ஸ் வருதா இந்த வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள்.
அண்ட் இந்த ராவணன் ப்ரோ வந்து வேறு லெவலில் ஒன் எமோட் ப்ளஸ் ஒன் டேப் அடிக்கிறாரு. ஸோ எமோட் ப்ளஸ் ஒன் டேப் வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத, இல்லை எமோட் ப்ளஸ் ஒன் டேப் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி வீடியோ கண்டிப்பாக போட்டுடலாம். அண்ட் வேறு என்ன இருக்குது, ஓகே இப்போ பார்த்தோன்னா அவர் வந்து 5 மேட்சஸ் வின் பண்ணிட்டாரு, நம்ம வந்து வெறும் 2 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா உங்களுக்கு என்ன தோணுதுன்றத வீடியோவை இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வின் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், அது எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து ரூம் மேட்சஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கும் ஸ்கில்ஸ் டெவலப் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இப்போ நம்ம மற்றவங்க ப்ளே பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், ஐயோ இப்படி க்ளோவால் போட்டிருக்கணும், பின்னாடி க்ளோவால் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு யோசிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். ஸோ வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி என் வீடியோன்றதுக்காக நான் சொல்லலை. ஸோ எல்லா யார் வந்து கேம் பிளே வீடியோஸ் ரூம் மேட்சஸ் வீடியோஸ் அப்படியெல்லாம் போடுறாங்களோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஃபன் மேட்செல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. ஃபன் மேட்ச்னால் எப்படி போடணும், நான் மட்டும் ப்ளே பண்ணி ஃபன்னி டைலாக்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி போட அந்த மாதிரி போடலாமா, இல்லாட்டி வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு ஒரு ஃபன் மேட்ச்னா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் வீட்டில் போயிட்டு எல்லோரும் ஓடுங்க நில்லுங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னாக ஏதாவது சொல்லி அந்த மாதிரி பண்ணணுமா இல்லை எப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் லைவை தவிர வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் வேணும், ரூம் மேட்ச் வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன், ஆக்சுவலி நான் ஃபைனல் இயர் வேறு, எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் அது இதுன்னு இருக்குது, பிபிடி அது இதுன்னு பண்ண வேண்டியது வேறு இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வீக்லி 1 ரூம் மேட்சாவது போடுறேன்னு சொல்லியிருக்கேன், நான் போடுறேன் கண்டிப்பாக. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எனக்கு மேட்ச் நடுவில் வந்துட்டு 999+ போயிடுச்சு, பட் அது கூட அவர் அடிக்காமல் வந்துட்டு என்னை வந்து ஓகே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு 999+ ஆகிடுச்சுன்னு சொல்லி அவர் அடிக்காமல் இருந்தார். அப்படி அடிச்சிருந்தாருன்னா அவர் இன்னத்துக்கு இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த வீடியோவும் வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் தான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி வின் பண்ணேன் ஆக்சுவலி பார்த்தோன்னா ஏகேல வந்து ஹெட்ஷாட் தான், வேறு லெவலில் ஹெட்ஷாட் எழுது. எனக்கு என்னமோ இப்போலாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏகே கன் சுத்தமாக பிடிக்காது, வரவும் வராது, ஏகேல அடித்தாலே எருமி மேலே படுற மாதிரியே இருக்காது எனக்கு, அப்படி ஒரு ஃபீலில் இருக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏகே தான், ஏகேல தான் வேறு லெவலில் ஹெட்ஷாட் எழுது எனக்கு. அண்ட் மேபி ப்ராக்டிஸ்னாலையா இல்லை எதுனாலன்றது எனக்கு தெரில, நல்லா இருக்குது ஏகே எனக்கு. ஸோ யாரெலாம் வந்து ஏகே லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த லாங் ரேஞ்ச் கன் வந்து ரொம்ப ஃபேவரட், இல்லாட்டி எந்த ஷார்ட் ரேஞ்ச் கன் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ யார் யாரெல்லாம் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்களும் வந்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இல்லைக்கா நான் பார்க்கலை ஃபுல்லாக பார்க்கலை எனக்கு ஒர்க் இருந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல, எதுனாலும் நீங்கள் என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரொம்ப பெருசாக கமெண்ட் பண்ணாதீங்க, அது ஸ்பேம் கமெண்ட்டாக போயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு அந்த கமெண்ட்டு தெரியாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே வந்துட்டு கொஞ்சம் நாளில் டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுனாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு என்னால் பார்க்க முடியும் அண்ட் மற்றவங்களாலையும் பார்க்க முடியும், அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடாக லைவ்லேயும் சரி இந்த வீடியோலேயும் சரி ரிப்பீட்டடாக ஒரே கமெண்ட்ஸை வந்து போடாதீங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறனால எனக்கும் வந்து பாதிப்பு இருக்கும் அண்ட் நீங்களும் வந்துட்டு ரிப்பீட்டடாக எல்லா சேனல்லையும் போய் ஹாய் 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 ஹாய்ன்னு அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கும் அது ப்ராப்ளம் வரும், உங்கள் மெயில் ஐடியை கூட நீங்கள் கமெண்ட் இனிமேல் எந்த சேனலுக்கும் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க யூடியூப் சைட்லேருந்தே.
ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் வந்து யாரும் கொடுக்காதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வருது வந்து, இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஏதாவது தப்பான கமெண்ட்டோ இல்லை தேவையில்லாத யூடியூபை தாண்டி ஏதாவது பேசுங்களாலோ இல்லை எனக்கு நீங்கள் பேசுகிறது தப்பாக இருக்குதுன்னு தோணுச்சுனாலும் நான் டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் நான் சில பேர் அந்த மாதிரி தப்பாக பேசி நான் பிளாக் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நான் பிளாக் பண்ண பிறகு வந்துட்டு நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணாதீங்க, என்ன இவங்க இப்படி பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன், பட் ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பிளாக் பண்ணிடுவேன். ஸோ எந்த லிமிட்டில் பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? சும்மா அதுக்காக ஃபன்னாக பேசுகிறவங்களெல்லாம் பிளாக் பண்ண மாட்டேன், அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. தப்பாக பேசுறது உங்களுக்கே தெரியும், எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தப்பாக பேசுகிறவங்களை வந்து நான் கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவேன். அந்த மாதிரி சில பேரை பிளாக் பண்ணியிருக்கேன், மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது அவங்க டிஸ்லைக், இந்த வீடியோவுக்கு டிஸ்லைக் போடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிஸ்லைக் இல்லாட்டி வந்துட்டு பேட் கமெண்ட் ஏதாவது போடுவாங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ பார்த்தோன்னா சிக்ஸ் நம்ம ஒரு 6 மேட்ச் வின் பண்ணிட்டோம், அவங்க ஒரு 6 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் தான் ஆக்சுவலி யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, இன்னொரு 1 மினிட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருங்க, ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட் வரையும் பார்த்துட்டேன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் எனக்காக பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அண்ட் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது ஜனவரி 30th நம்ம வந்துட்டு 2K ரீச் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோட எய்ம் வந்துட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே 2K எப்படியாவது ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே ஆசை உங்களுக்கும் இருந்தது, நம்ம வந்து 2K ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கும் இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் எனக்காக பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து என் கூட ப்ளே பண்ணோம், என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் இருந்தீங்கன்னா கேமிங் வித் கவி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் வந்து நம்ம தான் வின் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் மேட்ச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பாய்.